அந்த காலத்துல நாங்க காபா ஊசி போட வாராங்கன்னா அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஊரை விட்டு ஓடி போயிருவாங்க. இங்க பாரு ரேஷன் கடையில மண்ணெண்ணிக்கு நிக்கிற மாதிரி நாயா பேயா அலையறாங்க பாரு. இடத்துக்கார இங்க வந்து நிக்கிற புதுகாட்டுல இடம் காலியா கிடக்கல, அங்க போய் படுத்துக்க வேண்டியதானே. ஏண்டா டேய், காசு கொடுத்து உன்னை கழுத்து திறந்து விட வேலைக்கு வச்சா நீ நடா இறங்கி பில்டப் கொடுக்குற, பில்டப் நான் கொடுக்கணும். ஹாய் பீப்பிள்ஸ், என்னடா வில்லேஜா இல்ல காலேஜாடா ஆளாளுக்கு ராகிங் பண்ணிட்டு இருக்கீங்க? குத்துறா குத்துறானா எதரா குத்த சொல்றீங்க? அப்ப தடுப்பூசி தான். என்னது தடுப்பூசியா? துணி சோப்பு விளம்பரத்து வர எல்லாருமே வெள்ள பேண்ட் வெள்ள சட்டை போட்டு வரானுங்க, அதே அவங்க எல்லாருமே டாக்டரா? எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், உங்களுக்கு என்ன காந்திஜி எழுதின சத்திய சோதனை புக் வேணுமா? கலாம் எழுதின அக்னி சிறைகள் புக் வேணுமா? இல்லைனா இந்த சரித்திர கதை பொன்னியின் செல்வன் வேணுமா? இங்க பார், சும்மா உஷு உஷுன்னு முருங்காமல் வரல காமிச்சு உடச்சிருவேன். இங்க லைப்ரரியே நானு, எந்தெந்த புக் எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ பாட்டுக்கு எல்லா புக்கையும் கலைச்சு போட்டு போயிட்டேன், ஏன் தடுக்கிறது? என்ன புக் வேணும் சொல்ல, நான் எடுத்துறேன். அப்படியா? அப்படிதான். வந்து சைட் அடிப்பது எப்படின்னு ஷக்கீலா எழுதியிருக்காளே, அந்த புத்தகம் வேணும். சைட் அடிப்பது எப்படின்னு ஷக்கீலா எழுதியிருக்காளே, அந்த புத்தகத்தை தேடிட்டு இருக்கேன். புரியல, சைட் அடிப்பது? சங்கூதர வயசுல சங்கரா சங்கரா சொல்றத விட்டுட்டு உனக்கு சகிலா புக்கு கேக்குதா? உனக்கு சகிலா லேடி செல்லா ஸ்ட்ரைட்டா தவர் சிலுக்கு கிட்ட அம்ச்சகிர அங்க போய் பாரு. ஏய் 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 அந்த புறம்போக்கு நிறுத்த சொல்லு. என்னடா இது, நேத்து நைட்ல இருந்து விடிய விடிய இவன் எங்க வச்சன்னு கேக்குறான், நீ அங்க வச்சன்ற, அப்படி இவன் என்ன வச்சான்னு என்ன கேக்குற? அப்படி கேளுங்க, நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் மொத்தமா வச்சு தீ வைக்கிறதுக்கு பேரு தான் புகுதலும். பூறதும் தெரியும், இது என்ன ஆட்டம் பாட்டம்? காரணம் இருக்கு, கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு போறப்போ
நம்ம மனசுல என்னதோனே காதல் இல்ல இல்ல சந்தோஷம் அப்படி சொல்ல சோப்பிடப்பா எங்க வச்ச இங்க வச்ச எங்க வச்ச இங்க வச்ச எங்க 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 வச்ச ஏய் ஸ்டாப் ஸ்டாப் சூப்பர் எப்படி தொந்தியெல்லாம் போட்டு போய்க்கு டான்ஸ் ஆனீங்களோ அதே மாதிரி நாளைக்கு தை எல்லாரும் கப்ப கழுவிட்டு லைப்ரரி கரெக்டா வந்துடும் ஓகே அது எப்படிங்க நாங்க எல்லாரும் வர முடியும் என்னைய கூட சேர்ந்து கூத்தாட வச்சீங்களா இவ்வளவு நாளா கேப்டன் கேப்டன் மரியாதை கொடுத்திருந்த இப்ப திடீர்னு சோல்ஜர் இல்ல லைப்ரரி இருந்தனால அரை வருஷத்துக்கு சோறு போட்டீங்க அதுவும் இல்லைல அதனால அந்த இடத்துல ஒரு சின்ன டீ கடை வச்சு நான் புழைச்சிக்கிறேன் நீங்க உண்டா டீ மாஸ்டர் வரணும் வாங்க நான் டீ மாஸ்டர் வரணும் நல்லவேளை அம்மனத்தோட இல்லை அடங்கொக்கா மக்கா கோமணம் கட்டணும் ஊர்ல பேண்ட் சட்டை போட்டோம் பைத்தியகாரன்றத என்ன வச்சு நிரூபிச்சிட்டீங்களா டேய் என்னடா இது பார்த்தா தெரியல புக்கு படிக்கிறோம்ல ரொம்ப சொரியாதரா புக்குன்னு எங்களுக்கும் தெரியும் நீயே இப்படி தலைக்கே வச்சு படிச்சினா வர மக்களே புறா படிப்பாங்க புண்ணாக்கு புறா புக்க நேர வச்சு படி பெரிய பாலு மகேந்திரா எப்ப பார்த்தாலும் கேப் போட்டு வந்தா இருப்பாரு கைட்டி வைடா இது ஒண்ணும் குறைச்சல இல்ல லைப்ரரி தோங்கல இருந்து எவனும் படிக்க வந்த பாடு இல்ல டேய் அவசரத்துக்கு போறவனே எல்லா விஷயத்துல அவசரப்படக்கூடாது படிக்கிறதுக்கு லேட்டா வந்தா லேட்டஸ்டா வருவாங்க பாரு அங்க பாரா குழந்தைங்க எல்லாம் எப்படி மந்த மந்தியா ஓடி வராங்கன்னு எல்லாம் நம்ம லைப்ரரியில படிக்கதான் இதுதானா வருங்காலத்து தூண்கள் வாங்க செல்லுங்களா வாங்க தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள் என்னடா அப்படி ஓனா மாதிரி மூச்சு மூச்சு பாக்குற ஏன் சிரிக்கிறன்னா நம்ம ஒரு லட்சத்தை அடைய போறோம்னா இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த கூடாது குழந்தைங்க எல்லாம் பேனாவோட இந்த பக்கம் போச்சு வேற யாராவது பெருசுங்க வருதான் பாரு அப்படியாச்சும் அருவாளோட வருவாங்க அதான் கிடையாது அங்க பாரு ஒருத்தன் ரொம்ப தெளிவா வரான் டேய் அவன் முன்னாடி நம்ம இப்படி இருந்தா படிக்க வரவன் தப்பா நினைப்பான் இந்த பேனா அவன் வரும்போது என் மேல இங்க அடிக்கிற மாதிரி நடி என்ன கேப்டன் உங்க மேலேயே அடிக்க சொல்றீங்க நீ என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுண்டா கண்ணா சொல்றத மூடி நீ செய் அடி அண்ணா கம் ஆன் நல்லா அடி இன்னும் சுத்தி அடி வா போதுமா சந்தோஷமா அதான் கிட்ட வந்துட்டாலும் அப்புறம் நான் ஓவர் ஆக்டிங்க வாங்க வாங்க ஆமா என்ன பையன் மைய தெளிச்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிய அதுவா சார் இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் இல்லையா வெளியால் யாரும் நம்மள முட்டாள் ஆகிட கூடாதுன்றதுக்காக பையனை விட்டு நானே இங்க அடிக்க சொல்லி தன்னை தானே முட்டாள் ஆக்கிறேன் புத்திசாலித்தன அப்புறம் புத்தகம் எல்லாம் இருக்குல்ல ஆமா சார் திருக்குறள் இருந்து ஷேக்ஸ்பியர் வரைக்கும் இருக்கு அதான் அதான் வாங்க போலாம் ஏய் பாத்தியா எல்லா புக்கிங் கேக்குறாரு பெரிய புத்திசாலி நினைக்கிறேன் வா எல்லா புக்கிங் காட்டலாம் நம்ம நினைச்ச மாதிரியே இருக்கியா உலக புத்தகம் பூரா இங்கதான் இருக்கு போல் இருக்கு எல்லாம் சேர்த்தா அடே பாப்பா வாங்க வாங்க டேய் சார் ஒருத்தராவது புக் படிக்க வந்தாரு ஏண்டா டேய் பாக்கிறதுக்கு கிராமத்துல பன்னி மேய்க்கிற மாதிரியே இருக்கிறான் ஆனா பெர்னஷா புக் எல்லாம் படிக்கிறான்டா அதா கேப்டன் எனக்கு இவன் மேல ஒரே டவுட்டா இருக்கு டவுட்ட நான் கிளியர் பண்றேன் நீ எகிரி போய் என்ட்ரி பண்ணு சரி கேப்டன் சோறு 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 சார்
சார் கோபப்படாதீங்க, நீங்க புக் படிக்கும் போது நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம லைப்ரரி ரூல்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு சைன் ஒண்ணு. என்ன சைன்? கையெழுத்து. கையெழுத்தா? எங்க பரம்பரையிலே பள்ளிக்கூடத்துக்கு போனது கிடையாதுயா? ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா சொத்த பிரிக்கும் போது இந்த பெருவிரல் ரயை உருட்டுனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. என்னது, ராகிய புடிச்சு உருட்டினா? ஆமா. அப்புறம் எதுக்கு நீ பெருச்சாலி மாதிரி இங்க இருக்கிற பெரிய பெரிய புக்கு எல்லாம் உருட்டிட்டு இருக்க? எப்பவுமே நாங்க நல்லா பார்த்து இடபடாம ஒரு முடிவு கர மாட்டோம். நீ எதை வேணாலும் போட்டு முடிவு பண்ணிக்கோ, அதுக்கு முன்னாடி 150 ரூபா டெபாசிட் கட்டிட்டு அதுக்கப்புறம் புக்கில கைவி. என்ன 150? இந்த புத்தகத்துக்கு எல்லாம் 150? போயா, நான் எழுச்சவை நினைச்சியா? உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். கிலோ 2000 ரூபாய்னு எல்லா புத்தகத்தையும் நிறுத்து போடு. என்னது, 2000 ரூபாயா? வேணா எட்டனா கூட வாங்கிக்க. டேய், நீ இந்த காயலாம் கடைக்காரனா? என்னையா ஒரு பிசினஸ் மேக்னெட்ட மரியாதை எல்லாம் பேசுற? என்னது பிசினஸ் மேக்னெட்டா? ஏண்டா தராசு பின்னாடி மேக்னெட் விட்டு வச்சுட்டா உன்ன நீ பிசினஸ் மேக்னெட்டா? பெரிய அனில் அம்பானி இவரு 5 கோடி ரூபாய் ரிலையன்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறாரு. உன்ன நியாயமா கெட்ட கெட்டவாள் திட்டிடணும். பெரிய மனுஷனும் மரியாதை கொடுத்தா தராசத்துல வெளியே போடா. இந்த பார், நான் உள்ள வந்துட்டேன், நீ ஏதாவது போட்டாவணும், நான் ஏதாவது வாங்கி ஆகணும், இல்லைன்னா நடக்கிறது வேற. இப்ப என்ன, உனக்கு ஏதாவது போட்டானா? அதானே, அதோ இவனை போற எடுத்து போ. என்ன இந்த ஊமை பையன் கள்ள பருவ பாக்குறேன்? படுபாவி, என்னப்பா வேணும்? அவர் எதுக்கு? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். நான் தான் தரேன் சொல்லு. அப்புறம் தான் என்கிட்ட இந்த மாதிரி கேப்ப? அதான் ஆண்ட உன் வாய பிடிக்கிட்டேன். என்னங்க, ஏங்க, என்னடி ஏங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. எங்க என்ன வார்த்தை தெரியுமா? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? என்ன கேட்டான் தெரியுமா? நாமெல்லாம் தமிழ், தெலுங்கு, கன்னடம் பாஷையில பேசுறோம். ஆனா அவன் ஊமை, அவனுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். அவனை போய் அடிச்சிருக்கியே, அறிவு இருக்கா உனக்கு? ஒன்னு என்ன அடிக்க போறியா? ஒன்னு அவன் அடிப்பான், அடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போறதுக்கா? சித்த பம்பெல்லாம் அடிக்க மாட்டேன். ஐயோ, இந்தம்மா 500 சோப்புடு. அவன்கிட்ட பேசி பேசி அதிசயம் வச்சிருக்காரு பாருங்க. ஆதி பகவன் முதற்றே என உணர வைத்தாய் தேவி. தாயே, தாமர மலர் மேல உட்கார வேண்டிய நீ மாமரத்து கீழே உட்காந்துறத பார்த்தா எங்க உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அம்மா, எனக்கு எமர்ஜென்சியா ஒரு வரம் வேணும். நீ குடியிருக்க வேண்டிய அந்த நாக்கல அன்சு போடுறானுங்க, பாகு போட்டு மேல்றானுங்க, சாராயம் குடிக்கிறானுங்க,
கண்ட இடத்துல வாய வைக்கிறானுங்க. இதெல்லாத்தையும் பெனால் போட்டு கிளீனா கழுவிட்டு மறுபடியும் நீ குடியேறணும். அவனுக்கு அறிவு ஞானம் வந்து என் லைப்ரரிக்கு வந்து படிக்கணும். செய்வியா தாயே? லொல்லு சி சொல்லு சொல்லு. நானே மழைக்கு கூட பள்ளிக்கூட ஒதுங்கினது இல்ல, எங்கிட்ட போய் வரேன் கேக்குறானு. காலை எழுத்து ஒண்ணு இல்ல, பிரியாணி சாப்பிட்டதுல மந்தமா இருந்துச்சு, அதான் உட்கார்ந்துருந்தேன். பெரிய பூஜைக்கு பூதங்களா வந்துட்டு போகுது. சரஸ்வதி சாமியார் பிரியாணி சாப்பிட்டேன். இது சாண்டா கடை சரஸ்வதி கேப்டன். அது தெரியாம சரஸ்வதி சாமி நினைச்சு நம்ம ரெண்டு பேரும் ஏமாந்துட்டோம். கேப்டன் எனக்கு ஓவர் இருக்கு, நானும் மனுஷன் தானே. நீ மனுஷனா? ஆட்டோக்கு முன்னாடி போல ஆளு இது தெரிய மாட்ட, அடிபட்டு மாட்டிகிற நீ மனுஷனா? குறா குடி பார், குடி குடி. என்னடா தண்ணி வேணாமா? கேப்டன் எனக்கு தெரியாம பாய்சன் கீசன் என்னமாச்சு கலந்தீங்களா? அப்படி பாய்சன் கலந்துந்தா அந்த தண்ணியை மூலம் உண்டா கொடுத்துருப்ப. சும்மாரா, ஏன்டா குடிச்ச தண்ணிய முழுங்காம கீழே துப்பிட்ட? குடிச்சிருந்தா தப்பா இருக்குங்க. இது இதுல என்னையா தப்பு இருக்கு? தண்ணி கொடுத்த நன்றிக்கிறதுக்காக லைப்ரரி கூப்பிட்டு போவேன், அங்க வந்து எனக்கு பாடத்தை சொல்லி தருவேன், அங்க வந்து நான் படிக்கிறதுக்கு விக்கிய செத்தரலாயா. என்னாச்சு கேப்டன்? அந்த வெட்டுக்கிளி என்ன வேதம் புது ஸ்டைல்ல சொல்லாலே பலார் பலர் அரைஞ்சிட்டு போயிட்டான்டா. குறுக்க ட்ரம் வர. ஏன்பா வீரா? இந்த பாருமா, என் பேரை சொல்லி கூப்பிடுறதா, இனிமே விழுப்புரம் விருமாண்டின் முழு பேரை சொல்லிதான் கூப்பிடணும், புரிஞ்சதா? லுக்கையார் மேடம் ஆனந்தமா, உங்க டீ கடையில் தான் வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு சோறு சாப்பிடணும் நல்ல நான் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். யூ நோ இட் வெரி வெல். என் லட்சியம் எல்லாமே மெட்ராஸ்க்கு போய் நான் பெரிய ஸ்டார் ஆகணும். ஸ்டார் ஆகிற வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட விடணுன்றதுக்கான உங்கள் டீ கடையில் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். பெரிய மோலாளி அம்மா மாதிரி இந்த உருட்டுற மிரட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. உள்ள போட்டா இல்லை வெளில போட்டா? தொலை எழுத்துடா, என்னமோ பண்ணி தொலை. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கால் வந்திருக்கு. ஹலோ, ஆ டைரக்டர் சங்கர் பேசுகிறேன். என்ன, நான் அன்னியன் படத்தில் நடிக்கணுமா? மெயின் காமெடியா? நான் இப்பவே வரணுமா? சாரி சார், ஒன் மந்த் டைட் ஷெட்யூல், நெக்ஸ்ட் படத்தில் வேணா பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உள்ள போய் பாத்திரம் கழுவுங்க, போங்க.